வியாபாரிகளிடமிருந்து கூடுதல் வாடகை கேட்கும் மதுரை மாநகராட்சியை கண்டித்து மாட்டு தாவணி காய்கறி சந்தையில் 1000-க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிக்கண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மாரிக்கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்தர். மதுரை மாட்டு தாவணி அருகே இருக்கும் சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட்டில் 1000-க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இந்த கடைகளின் நிர்வாகம் மற்றும் வாடகை உள்ளிட்ட அனைத்தையும் மதுரை மாநகராட்சியை மேற்கொண்டு வருகிறது. இந்த மதுரை மாநகராட்சியில் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் சென்ட்ரல் மார்க்கெட் கடைக்கு விலை வாடகை உயர்த்தி வருவது குறித்தும் நிலுவையில் இருக்கும் கொரோனா பேரை காலத்தில் நிலுவைகளுக்கு வாடகையை வசூலிக்கும் முயற்சியில் மதுரை மாநகராட்சி ஈடுபடுவதை கண்டித்தும் இன்றைக்கு அனைத்து வியாபாரிகளும் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த கடையடைப்பு போராட்டம் வந்து மேலும் ஒரு விஷயம் என்ன விஷயம் சொல்கிறார்கள், வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கிறது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்றைய கடையடைப்பு போராட்டத்தினால் தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து காய்கறி வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இதன் மூலமாக மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய 1000 டன் காய்கறிகள் வரத்து தடைபடும் எனவும் போராட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பங்கேற்பதால் காய்கறி விலையேற்றம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வியாபாரி சங்கத்தினர் வாடகையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்த்தப்பட்ட வாடகையை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ராகவேந்தர், விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.